பணம் வீண் செலவாவதை தடுக்கும் சில வழிமுறைகள் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மிடம் இருக்கும் பணம் வீண் விரயமாவதை எப்படி தடுப்பது மேலும் அதற்கு என்னென்ன வழிகள் உள்ளன என்றும் தெரிந்து கொள்வோம் இப்போது இருக்கும் சூழ்நிலையில் பணம் சம்பாதிப்பது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயமாகும் அதிலும் கஷ்டமானது இப்படி சம்பாதிக்கும் பணத்தை வீண் செலவுகள் ஆகாமல் அதனை சேமித்து வைப்பது நம்மிடம் இருக்கும் பணத்தை சுப செலவுகள் செய்யும் பொழுது சந்தோஷப்படும் நாம் அதே பணத்தை வீண் செலவுகளுக்காக பயன்படுத்தும் பொழுது உண்மையிலேயே வருத்தப்படதான் செய்கிறோம் இங்கு வீண் செலவுகள் என்று நாம் குறிப்பிடுவது அபராதம் கட்டுவது மற்றும் ஆடம்பர செலவுகள் இவைகளையும் தவிர்த்து நாம் பிறருக்கு கொடுத்து உதவிய பணத்தை அவர்கள் திரும்ப கொடுக்காமல் ஏமாற்றி விடுவது போன்ற சம்பவங்கள் நம்மை மிகவும் வருத்தப்பட செய்யக்கூடியவைகளாகும் இப்படி நம்மிடம் இருக்கும் பணம் சமயங்களில் வீண் விரயமாவதை எப்படி தடுப்பது இவைகளை தடுப்பதற்கான ஒரு சூட்சமா வழிகளை தான் இன்றைய பதிவில் பார்க்க உள்ளோம் முதலாவதாக பணத்தின் மதிப்பறிந்து அதனை முறையாக பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது மிகவும் அவசியம் வீட்டில் கண்ட கண்ட இடங்களில் எல்லாம் பணத்தை வைக்காமல் அவைகளை குறிப்பிட்ட ஒரு இடத்தில் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் அதே சமயம் பெண்கள் அவர்களின் கை செலவுக்காக அவர்கள் தங்களின் அஞ்சரை பெட்டியில் பணத்தை தாராளமாக வைத்துக் கொள்ளலாம் இப்படி அஞ்சரை பெட்டியில் பணத்தை வைக்கும் பழக்கமுடைய பெண்களின் கைகளில் எப்பொழுதுமே குறைவில்லா பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் அடுத்ததாக பணத்திற்கு உண்டான மரியாதையை கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் அவைகளை சரியான திசையில் முறையாக பத்திரப்படுத்தி வைக்கும் பொழுது அவை தேவையில்லாமல் வீண் செலவுகளால் கரைந்து போகாது நீங்கள் பணத்தை பீரோவில் வைத்தாலும் சரி அல்லது ஒரு பெட்டியில் வைத்தாலும் சரி நீங்கள் பணம் வைக்கும் அந்த இடமானது மிகவும் சுத்தமாகவும் நல்ல நறுமணம் வீசும் ஒரு இடமாகவும் இருக்க வேண்டும் இப்போது பணம் வீண் விரயமாவதை தடுப்பதற்கான ஒரு பரிகாரத்தை எப்படி செய்வது என்று பார்ப்போம் ஒரு சிகப்பு நிற துணியில் சிறிது துளசி அதிலும் பெருமாள் கோவிலில் அர்ச்சனையில் கிடைத்த துளசியாக இருந்தால் மிகவும் சிறப்பு அப்படி இல்லை என்றால் உங்கள் வீட்டில் இருக்கும் துளசி அதனுடன் சிறிதளவு பச்சை கற்பூரம் ஐந்து ஏலக்காய் கூடவே ஓமங்களில் பயன்படுத்திய நாணயங்கள் இந்த நாணயங்கள் உங்கள் ராசி எண்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு உங்களின் ராசி எண் ஐந்தாக இருந்தால் நீங்கள் ஐந்து நாணயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் பொதுவாகவே உங்களின் பிறந்த தேதியின் கூட்டு எண்தான் உங்களின் ராசி எண்ணாகும் ஆக உங்கள் ராசி எண்களுக்கு ஏற்றவாறு ஓமங்களில் இட்ட நாணயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் இறுதியாக ஸ்ரீதளவு அக்ஸதை இதுவும் பெருமாள் கோவிலில் இருந்து கிடைத்த அக்ஷதையாக இருந்தால் சிறப்பு அப்படி இல்லை என்றால் வீட்டில் பூஜைக்கு பயன்படுத்திய அக்சதையாக இருந்தாலும் அதனை தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆக நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கும் அந்த சிகப்பு நிற துணியில் துளசி பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஓமத்தில் பயன்படுத்திய நாணயங்கள் பிறகு அச்சதை இந்த ஐந்து பொருட்களையும் அந்த சிகப்பு நிற துணியில் வைத்து ஒரு மூட்டையாக கட்டிக்கொள்ளுங்கள் பிறகு இதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து மகாலட்சுமி தாயாரிடம் இனி எங்கள் வீட்டில் தேவையில்லாத வீண் செலவுகள் குறைந்து கையில் நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் நாளை ஆடி மாதத்தில் வரும் மூன்றாவது வெள்ளிக்கிழமை நாளையே கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படியும் இல்லை என்றால் நீங்கள் வளர்ப்பிறையில் வரும் வெள்ளிக்கிழமையில் அல்லது பௌர்ணமி நாட்களில் செய்தீர்கள் என்றால் கை மேல் பலன் கிட்டும் பிறகு இதை நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் வைக்க வேண்டும் இதனை நீங்கள் மாதம் ஒரு முறை அல்லது மூன்று மாதத்திற்கு ஒரு முறை மாற்றலாம் அப்படி மாற்றும் பொழுது அந்த நாணயத்தை தவிர மற்ற அனைத்து பொருட்களையும் புதிதாக மாற்றிவிடுங்கள் நமக்கு வீண் செலவுகள் குறைந்து கையில் நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்க குபேர திசையான வடக்கு திசையை பார்த்தவாறுதான் நமது பணப்பெட்டி அல்லது பீரோ இருக்க வேண்டும் நீங்கள் பணம் வைக்கும் இடம் வடக்கு திசையில் இருப்பதை உறுதி செய்த பிறகு நீங்கள் தயார் செய்த இந்த சிகப்பு நிற மூட்டையை அங்கு வைத்து தவறாது வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் தூப தீபம் காட்டி வாருங்கள் மேலே குறிப்பிட்ட இவைகளை நீங்கள் முறையே கடைபிடித்து வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களின் வீண் செலவுகள் குறைவதோடு நல்ல பணப்புழக்கத்தை உங்களால் பார்க்கவும் உணரவும் முடியும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்றைய காணொலியில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டான ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் காணொலி இறுதி வரை இணைந்திருங்க நான் ராஜ் ராசி மண்டலத்தில் எட்டாவது ராசியாக விருச்சிக ராசி வருகிறது விருச்சிக ராசி நீர் ராசியாகும் தேலை சின்னமாக